மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரெசிபி போட்டிருந்தேன், அதுக்கு எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, எல்லாருக்குமே வந்து நன்றிகள். அதில் வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஆராத்ய சமையல், அப்புறமா பார்த்தீங்கன்னா கதைப்போமா வித் உஷா ராணி, ரெண்டு சேனல்லேருந்து போட்டிருந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க வீட்டுக்கு போகாதவங்க போய் அவங்களே ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேபேஜ் பால் பாயசம் தான் வந்து பண்ண போகிறோம், முட்டைக்கோஸ் பால் பாயசம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்பேமில் போயிடும். ஸோ எனக்குன்னு கிடையாது, யாருக்காவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து அவங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட கொஞ்ச நேரமாவது அந்த வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கேபேஜை வச்சு தான் வந்து பால் பாயசம் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இப்போ பார்த்தீங்கன்னா நோன்பு வந்து முஸ்லீம்ஸ்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த இஃப்தார் டைமில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பாயசம்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க நோன்பு திறக்கிற டைம் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அவ்வளோ ஹெல்த்தியான, அவ்வளோ லைட்டான ஒரு முட்டைக்கோஸ் பாயசம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நார்மலி கேபேஜ் அப்படின்னாலே பொரியல் அப்படி தான் ஞாபகம் வரும். மேக்ஸிமம் வந்து பொரியல் தான் வந்து பண்ணுவோம், இல்லைன்னா குழம்பதாவது பண்ணுவோம். ஸோ நான் என்னோட ரெசிபீஸில் கூட அந்த கேபேஜை வச்சு மோர் கறி வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த கேபேஜ் வச்சு கேபேஜ் பால் பாயசம் வந்து பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு போகலாம் வாங்க. கேபேஜில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் கே இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சர்வ பிரச்சனைக்கு நல்லது, மலச்சிக்கலுக்கு நல்லது, அப்புறமும் பார்த்தீங்கன்னா உயர் ரத்தம் அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு நல்லது, நீரிழிவு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லது, அல்சர் இருக்கிறவங்களுக்கு நல்லது, இதய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லது. இப்படி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கிறதும் எல்லா நோயாளிகளுக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் இந்த கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸ். அதை வச்சு இன்றைக்கி பாயசம் பண்ண போகிறோம், வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ முட்டைக்கோஸ் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துடலாம். நான் முட்டைக்கோஸ் வந்து ஒரு பவுல் வந்து எடுத்திருக்கேன், இப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 tablespoons வேக வச்ச சாதம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து சாதம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். அப்புறமா வந்து பால் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ பொருட்கள் தான் நம்மளோட முட்டைக்கோஸ் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள். அப்புறமா பார்த்திங்கன்னா கீ. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கோஸ், அப்புறம் இந்த சாதம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி, இவ்வளோத்தையும் வந்து குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக வந்து அரைக்க வேணாம். ஸோ குறவரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பாலை வந்து கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பால் வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல கேபேஜ், அதை வந்து போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்து அந்த கேபேஜ் வந்து நம்ம வேக வைக்கலாம், இல்லை இல்லை பச்சையாக தானே அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ அது வந்து அதோட பச்சை வாசனை போகணும், அது வேகணும். ஸோ கொஞ்சம் நேரம் போட்டு கொதிக்க விடுங்க ஜிம்மில் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு அந்த கேபேஜ், அப்புறமா முந்திரி பருப்பு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோறு சாதம், ஸோ எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணது போட்டு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வெள்ளைச்சக்கரை போட்டுடலாம். தேவைக்கு வந்து வெள்ளைச்சக்கரை போட்டுக்கோங்க. சுகர் கரைஞ்ச பிறகு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 3 tablespoons நெய் வந்து விட்டுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பும் பாதாமும் சின்னதை வந்து நறுக்கி வச்சுருக்கிறத வந்து போட்டுடலாம். அதை வந்து ஃப்ரை பண்ணி போட்டுடலாம். நீங்கள் உலர்ந்த திராட்சை இருந்தாலும் போட்டுக்கலாம், அவங்கவுங்க விருப்பம்தான். பாதாம், பிஸ்தா, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வறுத்து எடுத்தாச்சு, அதை வந்து நெய்யோடு சேர்த்தே வந்து பாயசத்தில் போட்டுடலாம்.
ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வந்து நான் லூஸாக வந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு, நான் வந்து கொஞ்சம் லூஸாக வந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து திக்காக எடுக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட கேபேஜ் பால் பாயசம் வந்து ரெடியாக இருக்குது. நம்மளோட பால் பாயசம், அதாவது கேபேஜ் பால் பாயசம் வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருக்கு. ஸோ நான் வந்து வெள்ளை கலரில் இருக்கிறதுக்காக கேபேஜ் வெள்ளை கலரில் இருக்குது, ஸோ அதனாலே பால் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பால் பாயசம். அதே மாதிரி வெள்ளை சர்க்கரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, நீங்கள் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பால், அப்புறமா பார்த்து கேபேஜ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையில் வெள்ளம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை சர்க்கரை வந்து ஹெல்த்தி கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா, எல்லோரோட வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்க கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா வாங்க. அருமையான அட்டகாசமான பால் பாயசம். இதில் வந்து கேபேஜ் போட்டிங்கன்னே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லூஸாக எடுத்தால் நம்ம வந்து குடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா பசங்க வந்து மேபி வந்து சாப்பிடாம கூட இருக்கலாம். ஸோ கேபேஜ் வந்து சாப்பிடாத பசங்களுக்கு, பொரியல் அந்த மாதிரி குழம்புலாம் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, சூப்பர் வந்து சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளச்சக்கரைக்கு பதிலாக வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங், டிக்டாக் கலெக்ஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டுட்ருக்கேன். செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு விடுறேன், தேவைக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை பை.